ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் புடலங்காயோட கடலைப்பருப்பு சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கு இதை ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இது முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூனில் பாதி சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பருப்பு வந்து குழையாமல் கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கரெக்டாக வெந்திருக்கு. இப்போது இதுலேருந்து தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை தனியாக எடுத்துடலாம். அடுத்து இந்த பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா 1 நிமிஷம் பக்கம் வதக்கிக்கணும். இது கூட 200 கிராம் அளவுக்கு பொடலங்காய். பொடலங்காயோட வெளிப்புறத்தில் உள்ள அந்த ஒயிட் கலராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லேசாக நல்லா சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் திக்னஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பொடலங்காயை நல்லா 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நீங்கள் நம்ம பருப்பு வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்குறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் நான் நார்மல் வாட்டர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணியவே சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். பொடலங்காய் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வேகிற அளவுக்கு இருக்கட்டும். கிட்டத்தட்ட 3-5 நிமிஷம் ஆகும். இப்போ திறந்து பார்க்கலாம். பொடலங்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இது கூடவே நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து 1-2 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா பருப்பும் வெந்துடுச்சு, காயும் வெந்துடுச்சு, இது ரெண்டும் சேர்த்து 1-2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ரெடி ஆயிரும். இப்போ கடைசியில் இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பொடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.